கட்சி அன்றைக்கு அப்படி கடுமையாக என்னை அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அம்மாவை கூட பார்த்து விட்டு வந்திருக்கலாம், இப்போது நினைத்தால் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அன்றைக்கு எனக்கு அது தோன்றவில்லை, கட்சி சொல்லிவிட்டதுன்னு நான் வந்தேன் என்று அவர் சொன்னார். அப்படி ஒரு இருப்பு மனிதன், அப்படி ஒரு உருக்கு போன்ற ஒரு மனிதன், ஒரு கட்டுப்பாடான ஒரு மனிதன் அந்த துவக்கத்திலேயே அவர் உருவாகிவிட்டார். உருவான பிறகு இங்கே வந்த பிறகு ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், இப்படிப்பட்ட பகுதிகளிலே முதலிலே அவர் விவசாயிகள் மத்தியில், கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கட்சி கல்வி போதிக்கின்றவராக, இப்படிப்பட்டவராகத்தான் இங்கே அறிமுகம் செய்யப்பட்டார். நாம் இன்று அவரை பற்றி, அவருடைய தொழிற்சங்க வாழ்க்கையை பற்றி, சென்னையிலே அவர் கட்சி கட்டியதை பற்றி எல்லாம் இன்று பேசுகிறோமே, இதுவெல்லாம் 1964 பிறகுதான். சென்னைக்கு அவர் வருவதே மிக தாமதமாகத்தான். சென்னைக்கு அவர் வந்து தொழிற்சங்க இயக்கத்தில் ஈடுபடுவது என்ற அந்த தேவை, சென்னைக்கு நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள், சென்னையை மையமாக வைத்து செயல்படுங்கள் என்று கட்சி அவரை அனுப்பிய பிறகு சென்னைக்கு வந்தார். சென்னையில் அவர் அன்று சந்தித்தது ஒரு தொழில் நகரம், தொழிலாளர்கள் நிறைந்த நகரம். இந்த தொழிற்சாலைக்குள்ளே இருக்கிற தொழிலாளிகள் மத்தியில் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன, ஐஎன்டிசி இருக்கிறது, பிரதானமாக அந்த சங்கம்தான் இருக்கிறது, அந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், ஹெச்எம்எஸ் என்கிற சங்கம் இருக்கிறது. இந்த சங்கங்கள் இன்னொரு முதலாளியைப் போலவே நடந்து கொள்கின்றன. அந்த தொழிற்சாலைகளில் இருந்த, உங்களுக்கு மதுரை ஹார்வியிலும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இரண்டு முதலாளிகளிடம் இருப்பதைப் போல ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அந்த நிலைமையை எதிர்த்து தொழிலாளிகள் கொதித்துக் கொண்டிருந்த காலம் இவர் சென்னைக்கு வருகிற காலம். இந்த தொழிற்சங்கங்களிலிருந்து விடுபட வேண்டும், முதலாளிகளை எதிர்த்த போராட்டத்தில் முறையான தலைமையை தேர்ந்தெடுத்து நாம் ஈடுபட வேண்டும் என்று தொழிலாளிகள் கொதித்துக் கொண்டிருந்த நேரம். அப்போதுதான் தோழர் விபிசி சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, மிகச்சின்ன கட்சி, அந்த கட்சி இளைஞராக இருந்த குச்சலர் போன்றவர்களை, கோதண்டராமன் போன்றவர்களை தொழிற்சங்க பணியிலே ஈடுபடுத்துகிறார்கள். தோழர் விபிசி கட்சி இந்த தொழிற்சங்க வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற போது மிக முக்கியமான ஒரு தருணம், அதாவது தொழிலாளர்கள் கொதித்து போராடுகிற போது அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை செயல்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான காரியம். சரி நடக்கட்டும், நடந்தபடி நடக்கட்டும் என்று விடுவதல்ல, அந்த தொழிலாளர்களின் உணர்வுக்கு, அந்த தொழிலாளிகளுடைய போராட்டத்திற்கு, அந்த தொழிலாளிகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முதலாளிகளை எதிர்த்து அவனை ஒரு சக்தியாய் செலுத்தும் போது உரிய நேரங்களில் உரிய விதங்களில் நாம் சமரசங்களையும் செய்ய வேண்டும், அந்த தொழிலாளிகளுடைய அடிப்படையான அவர்களை காப்பாற்றவும் வேண்டும். இந்த இரண்டையும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் விபிசி மற்றவரிடமிருந்து வேறுபட்ட இடம். எப்படியாவது செய்வது, எந்த போராட்டமும் நடக்காது. ஆகவே இந்த இரண்டையும் இணைத்து செய்ய வேண்டும். இப்போ லெனினை பற்றி நான் படிக்கிற போது, தன்னெழுச்சி போராட்டங்கள், உணர்ச்சி மேலிட்டால் தொழிலாளிகள் தெருவுக்கு வருகிற போது, போராடுகிற போது, அந்த போராட்டத்தை எப்படி நாம் வழிநடத்துவது, எப்படி நாம் ஒரு 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 முறையான இடத்திற்கு கொண்டு செலுத்துவது என்கிற அந்த பிரச்சனையிலே தான் விபிசி தனித்து நின்றார். இப்போதும் கூட நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விபிசியின் சிந்தனை வழி அதுதான். அதாவது இப்போ டிரான்ஸ்போர்ட்டிலே ஒரு போராட்டம் நடந்தது அன்றைக்கு 1968 மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பஸ்ஸிலே அன்றாடம் தகராறு நடக்கும். பெரிய போராட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் சென்னை நகரம் தொழிலாளியின் கையில் இருந்தது, போக்குவரத்து தொழிலாளியின் கையில் இருந்தது. பார்ப்பவர்கள் எல்லாம் கட்டையும் கம்பும் வைத்துக் கொண்டு மாணவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்களை துரத்தி துரத்தி அடித்துக் கொண்டிருந்த காலம், மாணவர்கள் திருப்பி தாக்கிக் கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் ஒரு தொழிலாளர்கள் அவர்களை சென்று தாக்க போன போது முதல் மாடியிலே இருந்து உமர் என்கிற ஒரு டிரைவரை மாணவர்கள் தூக்கி கீழே வீசி அந்த டிரைவர் அங்கேயே இறந்து போனார். அவருடைய பாடி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது, மற்றது இருந்தது. ஒரு பக்கம் இந்த போராட்டம் நடந்த வண்ணம் இருக்கிறது, உமரனுடைய பிரேதம் ஒரு பக்கம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கலவரச் சூழல், பார்த்த இடங்களிலெல்லாம் மாணவர்களை அடிப்பது என்கிற முறையிலே தொழிலாளர்கள். இந்த போராட்டத்தை
இந்த சம்பவத்தை ஒரு நீடித்த மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான மோதலாகவே வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு சக்தி, என்று கருதுகிற பிரிவு அவர்களை இதை மீண்டும் மீண்டும் தூண்டி மீண்டும் மீண்டும் மோதலாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவனாக தோழர் விபிசி அவர் அன்றைக்கு சொன்னார், நான் அன்றைக்கு ஒரு மாணவன், இந்த போராட்டத்தின் போது அந்த போராட்ட மையத்தில் இருந்தவன். விபிசி அன்றைக்கு சொன்னார், ரெண்டு பேரும் போராட்டத்தை நிறுத்துங்கள், இந்த போராட்டத்திற்கு என்ன இலக்கு, இந்த போராட்டத்தின் முடிவில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள், சமூகத்தின் இரண்டு கண்கள் மாணவர்களும் தொழிலாளர்களும் எதற்காக மோதிக்கொள்ளுகிறீர்கள் என்று ஒரு தொழிற்சங்க தலைவன் கோபத்தின் ரூபமாய் தொழிலாளி நிற்கிற போது, ஆயுதம் வாயிலாக தொழிலாளி நிற்கிற போது அவனை பார்த்து சொன்னார், நிறுத்து. அந்த ஆன்ம துரிமை யாருக்கும் வராது. நான் அருகில் இருந்து பார்த்தேன், நிறுத்து, போராட்டத்தை நிறுத்து. தொழிலாளர்கள் நிறுத்தவில்லை, போராட்டம் தொடர்கிறது. அந்த உமர் என்கிற அந்த தொழிலாளியின் பிரேதத்தை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு போக வேண்டும், அதை இன்னொரு இடத்திற்கு எடுத்து சென்று மீண்டும் அதை மோதலாக்க வேண்டும் என்பது நோக்கம். அப்போதுதான் விபிசி அந்த பிரேத ஊர்வலத்திற்கு முன்னால் வந்து நின்றார், பேசினார், கேட்கவில்லை யாருக்கும். உடனே ஒரு பஸ்ஸின் மீது ஏறி நின்றார், நின்று தொழிலாளியை பார்த்து சொன்னார், எல்லோரு கையிலும் ஆயுதம் இருக்கிறது, கம்பி, கட்டை, ஒரு பிணம், இதெல்லாம் சேர்ற போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும், அதற்கு மேல் நீங்கள் இந்த பிரேதத்தோடு மாணவர் விடுதிக்கு செல்ல வேண்டும், மோதலை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கருதினால் என் பிணத்தின் மீது தான் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். அது 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 பார்க்க நினைக்கிற போது இப்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது அவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு பிறகு அவருடைய உணர்ச்சி மிக்க பேச்சு கடைசியில் அவர் முடித்த விதம் இதுதான். அப்படி முடித்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சமாதானப்பட்டு அமைதிப்பட்டு ஒதுங்கி கையில் இருந்தவர்கள்லாம் கீழே போட்டு அந்த 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 பிரேதம் மசூதிக்கு சென்றது. பிறகு அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக தணிக்கப்பட்டு முடிவுக்கு வந்தது. ஒரு போக்குவரத்து அமைச்சராக அன்றைக்கு கலைஞர் இருந்தார், அவர் தான் போக்குவரத்து அமைச்சர். அவர் சொன்னார், தொழிலாளர்கள் மத்தியில் நான் சென்று பேசப்போகிறேன் என்று அவர் முதலில் சொன்னார். ஆனால் தொழிலாளர்கள் கோட்டைக்கு முன்னாலே போய் நிற்கிறார்கள், அவரால் வெளியே வருவதற்கு ஆன சூழல் இல்லை, வெளியே வந்தால் தொழிலாளிகள் ஒருவேளை தாக்கி விடுவார்கள் என்கிற ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலைமையிலே சட்டமன்றத்துக்குள்ளே இருந்த சி கோவிந்தராஜன், நம்முடைய ஜானகி அம்மாள், இந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் இவரை பத்திரமாக அழைத்து வந்து தொழிலாளிகள் மத்தியிலே பேச வைத்தார். அவர் பேசினார், ஆனால் அந்த பேச்சை தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் உடம்பில் இருக்கும் நரம்பெல்லாம் உங்களுக்குத்தான், இந்த நரம்பை வீணையாக்கி உங்களுக்காக நான் செயல்படுவேன் என்றெல்லாம் அவர் பேசினார். ஆனால் தொழிலாளர்கள் ஏற்கவில்லை, திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த மூன்று நாட்களும் நான்கு நாட்களும் கடுமையாக இந்த தொழிலாளிகள் மத்தியிலே இருந்த உணர்வுக்கு மத்தியிலே நின்று அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை சட்டமன்றத்திற்குள்ளே சட்டமன்றத்தில் இல்லாத ஒருவரை பாராட்டி முதலமைச்சர் பேசியது அப்போதுதான். அண்ணா சொன்னார், தோழர் வி பி சிந்தன் போன்றவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதை பெரும்பு காட்டினார்கள் என்று சொன்னார். அதாவது இந்த உணர்ச்சி கொந்தளிப்பிலே தொழிலாளி இருக்கிற போது அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை பயன்படுத்தி கொண்டு அதனோடு அதனாக ஓடுவது, அதனோடு அதனாக அடித்துச் செல்லப்படுவது என்பது ஒன்று. ஆனால் அவசியமற்றது என்றால், அல்லது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், மோதிக்கொள்பவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளக்கூடாதவர்கள் என்றால், அந்த போராட்டத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பங்கு, அந்த போராட்டத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தோழர் விபிசி அன்றைக்கு களத்தில் நின்று அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமைகள் வருகிற போது, முரண்பாடுகள் வருகிற போது, எந்த முரண்பாட்டிற்கு முன்னுரிமை தருவது, எந்த முரண்பாட்டை பெரிதுபடுத்தக்கூடாது, எந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு படிப்பனை கம்யூனிஸ்டுகளுக்கு, சமூக போராளிகள் ஒவ்வொருவருக்கும் அது மிக முக்கியமான படிப்பனை. அப்படி நிறைய சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. வேறு ஒருவரிடம் அவ்வளவு தெளிவாக நிர்ணயித்து இப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் விபிசி அப்படி எண்ணற்ற போராட்டங்களில் முடிவுக்கு வந்தார். அன்று எல்லா தொழிற்சாலைகளிலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் போராட்டம், எம்ஆர்எஃப்லே போராட்டம், லேலடிலே போராட்டம், சிம்சனிலே போராட்டம், பால்பண்ணையிலே போராட்டம், நூற்றுக்கணக்கான பேர் டிஸ்மிசல், போலீஸ் தடியடி, லத்திச்சார்ஜ், விம்கோவிலே துப்பாக்கிச்சூடு, நெய்வேலியிலே துப்பாக்கிச்சூடு, அரவங்காட்டிலே துப்பாக்கிச்சூடு, ஏராளமான பிணங்கள் விழுந்த காலம், ஏராளமான பேர் பழிவாங்கப்பட்ட காலம், தொழிலாளிகள் கொதித்து கொந்தளித்துக் கொண்டிருந்த
ஒரு சூழல். அந்த சூழலில் இந்த தொழிலாளிகளின் பிரதிநிதியாய், இந்த தொழிலாளிகளுடைய இதாய் கம்யூனிஸ்டுகள் தான் இருந்தார். குச்சலர் இருந்தார், பிபிசி இருந்தார், ஹரிபட்டு இருந்தார், இப்படிப்பட்டவர்கள்லாம் இருந்து அதை முன்னின்று நடத்தினார். அன்றைக்கு இவ்வளவுக்கு மத்தியிலே தொழிலாளர்களுக்கு பிபிசி மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு வழிகாட்டி நின்றது எப்படி என்றால், தொழிலாளர்கள் அவர்கள் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொழிலாளர்களுக்காக நிற்பதாக சொல்லுகிற எல்லா சங்கங்களும் இயன்றவரை ஒன்றுபட வேண்டும், அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும். ஒரு இடத்திலே போராட்டம் என்றால் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர் இன்னொரு கட்சிக்காரர் அல்லது இன்னொரு தொழிற்சங்க தலைவர் என்றால் யார் தலைமை தாங்குகிறார்கள் என்று பார்த்து ஒரு போராட்டத்தை ஆதரிப்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடாது. எங்கே போராட்டம் நடந்தாலும் போராடுபவன் தொழிலாளி என்றால் அவன் நமது வர்க்கம் என்கிற உணர்வோடு அந்த தொழில் போராட்டத்திற்கு நீ ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்முடைய சாதாரணமாக நம்முடைய தொழிலாளர்களை நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் தலைமையில் இருக்கிற போராட்டத்திற்கு நான் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தருணங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லப்போனால் ஒரு தொழிலாளி எப்படி ஒரு தொழிலாளி வர்க்க போராட்டத்தை பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சியாக அந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்த பயிற்சியை தருகிற பட்டறையாக, கூட்டாக நீ செயல்பட வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு என்கிற ஒரு பட்டறையாக அது அமைந்தது. அதையெல்லாம் செயல்படுத்தியவர் தோழர் வி.பி. சந்திரன். அங்குதான் அவர் மற்றவரிடமிருந்து மிகப்பெரிய அளவுக்கு வித்தியாசப்பட்டார். இவ்வளவு போராட்டத்தை நடத்துகிற போதும், இவ்வளவு கடுமையாக அரசோடு மோதுகிற போதும், இவ்வளவு கடுமையாக முதலாளிகளோடு மோதுகிற போதும், மோதுகிற போது ஒவ்வொரு தருணங்களிலும் அவர் மிக கடுமையாக தாக்கப்பட்டார். இங்கே ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸ் அப்போது அந்த சட்டம் இருந்தது. ராஜதுரோக குற்றம், ஏதோ பாதுகாப்பு சட்டம் அல்ல, ராஜதுரோக குற்றம். போராட்டத்தை தூண்டி, வேலை நிறுத்தத்தை தொடங்கி, கலவரத்தை மூட்டி, அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கை என்பதுதான் குற்றச்சாட்டு. அதில் விபிசி, ஹரிபட், பரமேஸ்வரன், குச்சேலர். ஒரு தொழிலாளர்களுடைய போராட்டம் அடுத்தடுத்து நடக்கிறது என்றால், முதலாளிகளை எதிர்த்து இந்த தொழிலாளிகள் ஒன்றுபடுத்தப்படுகிறார்கள் என்றால், வேறு எந்த போராட்டத்தை விடவும் 50,000 பேர், 60,000 பேர் ஜல்லிக்கட்டு இது போன்ற இந்த போராட்டங்களை நடந்த சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா. இந்த எந்த போராட்டம் நடந்தாலும் அரசு அவ்வளவு கவலைப்படாது. ஆனால் சின்ன போராட்டமாக இருந்தாலும் தொழிலாளர்கள் நடத்துகிற போராட்டம் என்றால் அவர்கள் எல்லாம் பறிபோய்விட்டதாய் பார்ப்பார்கள். அதுதான் வர்க்கம், அதுதான் வர்க்க நோக்கம், அதுதான் முதலாளித்துவத்துக்கு பாதுகாவல் இருக்கிற ஆட்சியின் கடன். ஆகவே ஆட்சி அப்படி பார்த்தது, டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸில் கைது செய்து இவர்களை எல்லாம் முன்னே வைத்தது. அப்படி வரிசையாக நீங்கள் பார்த்தால் ஆவடி தொழிற்சாலையில் மிக கடுமையாக மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டார். அவர் கதை முடிந்து விட்டது என்றுதான் நாங்கள் எல்லோரும் கருதினோம். எப்படியோ பிழைத்தார். இந்துஸ்தான் டெய்லி பிரிண்டர்ஸிலே தாக்கப்பட்டார். அவர் தாக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடி வாங்க, உதய வாங்க, என்னை போன்ற இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்தோம். அவர் ஏன் அங்கு வர வேண்டும்? ஆனால் வருவார். என்ன தடுத்தாலும் நிற்க மாட்டார். அவர் வருவார். திமுக நோட்டீஸ் போட்டு விட்டது. மாதவரத்திற்கு விபி சந்திரனும் குச்சேலரும் கூட்டத்திற்கு வருகிறார்கள். அவர்களை இங்கே வரவிட மாட்டோம், வந்தால் கொலை செய்வோம் என்ற வார்த்தை இல்லை. ஆனால் அதுக்குள்ள அர்த்தம் அதுதான். மிக தெளிவாக பகிரங்க மிரட்டல், நோட்டீஸே போட்டு கொடுத்து விட்டார். சிம்சன் போராட்டத்தை ஒட்டி, பால் பண்ணை போராட்டத்தை ஒட்டி, எம்எம்ஆர்ஓ போராட்டத்தை ஒட்டி இவர்களை நாம் தீர்த்து கட்ட வேண்டும் என்று திமுக அன்றைக்கு நினைத்தது, திமுக தொழிற்சங்கம் என்று நினைத்தது, சிம்சனில் இருக்கிற அவருடைய பிரிவு, தொழிற்சங்க பிரிவு நினைத்தது. அதற்கான நடவடிக்கை அவர்கள் இறங்கினார். உடனே அதை ஒரு கடிதமாக்கி ஐஜிக்கு எழுதி, நாங்கள் கூட்டத்திற்கு போகப் போகிறோம், இப்படி கொன்று விடுவோம் என்று எல்லா வகையிலும் புரிந்து கொள்ளத்தக்க துண்டு பிரசுரத்தை போட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புகார் செய்தார்கள். புகார் செய்த பிறகு விபிசியிடம் எல்லோரும் சொன்னோம், நாம் இந்த கூட்டத்தை நம்முடைய தோழர்களுக்கு தகவல் சொல்லி தவிர்த்தால் என்ன, அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கிறது, இது நடக்கும் என்பது எங்களுக்கே புரிகிறது. அவர்கள் கும்பல் கும்பலாக நின்று தயாரிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் விபிசி சொன்னார், நாம் இப்போதுதான் அந்த கூட்டத்தை நடத்தியாக வேண்டும், இப்போதுதான் அதை நடத்தியாக வேண்டும், தடுக்க நினைத்தால் நாம் அடங்க மாட்டோம் என்பதை காட்டியாக வேண்டும் என்று உறுதியாக அவர் சொல்லி கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னார். கூட்டத்திற்கு கிளம்பினார். கூட்டத்திற்கு
அவர் போகிற போது தான் அந்த சம்பவம் நடந்தது, கத்தி குத்து சம்பவம் நடந்தது. மிக கொடுமையாக அந்த சம்பவத்தினுடைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய போக்குவரத்து மற்ற அந்த தோழர்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக அவரை பார்த்த தோழர்கள் இறந்து விட்டார் என்று தான் நாங்கள் நினைத்தோம். அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார், உயிர் காப்பாடுறா என்று கேட்டான். சிறு அசைவு இருந்தால் கூட மேலும் குத்துவார்கள் அல்லது மேலும் நம்மை கொள்வதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக குத்துவார்கள் என்று நான் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு தொடர்ந்து என் மீது விழுந்த இரும்பு கம்பியால் அவர்கள் அடித்த அடிகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் இருந்தேன். இந்த பயிற்சி அவருக்கு சிறையிலேயே வந்த பயிற்சி. எவ்வளவு அடித்தாலும் கையை தூக்கக்கூடாது, எவ்வளவு அடித்தாலும் எதுவும் அப்படி அப்படியே இப்படி இப்படியே நிற்க வேண்டும், எவ்வளவு அடித்தாலும் என்பது அவர்களுக்கு அப்போது கொடுத்த பயிற்சி என்று அவர் பிறகு சொன்னார். அதை நான் தாங்கி நின்றேன். ஆகவே இறந்து விட்டதாக நினைத்துத்தான் அவர் போனார்கள், இல்லாவிட்டால் என்னை அவர்கள் கொண்டிருப்பார். அதற்கு பிறகு அவர் மருத்துவ சாதனை தான், அவர் பிழைத்தது மருத்துவ சாதனை. நுரையீரலிலே ஒரு 3 இன்ச் அளவுக்கு கிழிக்கப்பட்டு அது அறுவை சிகிச்சை மூலமாக சீர்படுத்தப்பட்டது. அப்படி அவர் உயிர் பிழைத்து வந்த பிறகு டாக்டர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வேலை என்பது ஒன்று, எங்களுடைய அறுவை சிகிச்சைகளுடைய மருத்துவம் என்பது ஒன்று, இதைவிட முக்கியம் அவருடைய மன உறுதியால் தான் பிழைத்தார். அதாவது இந்த மன உறுதி என்பது அவருக்கு எல்லா வகையிலும் தான் நடத்திய போராட்டங்கள் என்பது மட்டுமல்ல, அவர் யாருக்காக வாழ்ந்தாரோ அந்த தொழிலாளிகளோடு இருந்து 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 அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்து மற்றதை பார்த்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவருக்கு ஏற்பட்ட அழுத்தமான அதுதான் இந்த உறுதிக்கு காரணம். அந்த உறுதியோடு அந்த போராட்டத்தை கடைசி வரை முன்னெடுத்தார். கடைசி வரை அவர் நீங்கள் வந்து அவருடைய வகுப்புகள், அவருடைய பொதுக்கூட்ட பேச்சு இதையெல்லாம் நீங்கள் வந்து எண்ணி பார்த்தால், அவர் பொதுக்கூட்டத்தை துவக்குவதும் அந்த 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 உரையை அவர் முடிப்பதும், கடைசியில் நீங்கள் ஒரு வலுவாக ஒன்றுபட்டு போராடாமல் இவைகளுக்கு முடிவில்லை என்று அந்த செய்தியை சொல்லாமல் அவர் பொதுக்கூட்ட பேச்சு முடிக்க மாட்டார். எப்படி பார்த்தாலும் கடைசியில் அது வரும், ஒரு செயற்கையாக அல்ல, அந்த பேச்சின் ஊடாக இயல்பாக அது வந்துதான் முடியும். அதே மாதிரி அவர் கட்சியோடு பல விஷயங்களிலே மாறுபட்டார், கடுமையாக மாறுபட்டார் பல நேரங்களில். எல்லோருக்கும் எந்த கட்சி அவருடைய உறுப்பினர்கள் சித்திப்பவர்களாக சுயமாக கருத்தை சொல்லலாம் என்கிற நிலைமை இருக்கிறதோ அந்த கட்சியில் அப்படிப்பட்ட கருத்து மோதல் வரத்தான் செய்யும். அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இந்த விவாதத்தின் முடிவிலே ஒரு முடிவுக்கு வருகிறோம், அந்த முடிவை நாம் செயல்படுத்துகிறோம். அப்படி கடுமையாக மாறுபட்ட தருணங்கள் நிறைய உண்டு, 68 69 பல தருணங்களிலே. அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் கட்சிக்குள் தன்னுடைய கருத்தை மிக வலுவாக இதுதான் சரி என்று வாதிடுவார். அந்த கட்டுப்பாடு தான் மிக மிக வித்தியாசமானது. அந்த கட்டுப்பாடு அவருடைய இவ்வளவு வேறுபாடோடு இருக்கக்கூடியவர் இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க முடியுமா என்று ஆச்சரியத்தை நானெல்லாம் ஆச்சரியப்பட்டது. அப்படி எல்லா வகைகளிலும் அவர் மாறுபட்டு நின்றவர். அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு உறுப்பினர் வேண்டும், உயிரை கட்சிக்கு தருவேன் என்று உயிரெழுதி கொடுக்கிற உறுப்பினர் வேண்டும், ஆதரவாளர் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், அன்பர்கள் வேண்டும், நம்மை சுற்றி வட்டம் வட்டமாய் ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதிலே மிக அழுத்தமான கருத்து கொண்டிருந்தவர். உறுப்பினர் தான், உறுப்பினர் அல்லாதவரை எதுக்கும் சேர்த்தக்கூடாது. இங்கே வெங்கடேசன் குறிப்பிட்ட சம்பவத்தைப் போல நாமாக இருப்போம், இப்படியே இருப்போம், சுத்தமாக இருப்போம் என்று ஒரு அது போன்ற ஒரு பார்வை மிக மிக தவறானது என்கிற கருத்தோடு அவர் எல்லாவற்றையும் செயல்படுத்தினார். அதனால்தான் வேறு பலருக்கு இல்லாத வகையிலே அவருக்கு ஒரு பெரிய நட்பு வட்டம் இருந்தது. உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வட்டம் இருந்தது. அந்த வட்டத்தை அவரால் உருவாக்க முடிந்தது. நான் என் நிலையிலிருந்து முன்னை எதிர்த்து போராடுகிறேன், என் நிலையிலிருந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறேன் என்ற அந்த போராட்டம் என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர, மற்றது கொண்டு வர இப்படிப்பட்ட தருணங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லோரோடும் இணைந்துதானே செய்ய வேண்டும். அதையும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் இவர்களை எல்லாம் நாம் நம்முடைய வட்டத்திற்குள்ளே வைக்க வேண்டும் என்கிற முறையிலே சிந்தித்தவர். எப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு குழப்பம் என்ன,
தொழிற்சங்கத்தின் மூலமாக ஆட்சியை மாற்ற முடியும், தொழிற்சங்கத்தின் மூலமாக ஒரு கம்பெனியை கைப்பற்ற முடியும் என்று எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தொழிற்சங்கத்தின் மூலமாக என்ன சாதித்தீர்கள்? சம்பளம் வாங்கினீர்கள், சில உரிமைகளை பெற்றீர்கள், வேறு என்ன செய்து விட்டீர்கள் என்று பேசுகிற தோழர்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த தொழிற்சங்கத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறது. இந்த தொழிற்சங்கம் அந்த தொழிலாளிகளுடைய சுரண்டலின் அளவை மட்டுப்படுத்த, சுரண்டலின் கோரத்தை கட்டுப்படுத்த சில வேலைகளை அது செய்யும், அவ்வளவுதான். ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கிற வரம்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இல்லாத சக்தி இருப்பதாக கருதி கொண்டு எங்கோ போய் முட்டிக்கொள்ளக்கூடாது. ஆட்சியை மாற்றுவது என்பது, அரசாங்கத்தை தூக்கி எறிவது என்பது வலுவான ஒரு புரட்சிகர கட்சியால் தான் சாத்தியம், தொழிற்சங்கத்தால் சாத்தியம் அல்ல. ஆக அந்த கட்சியை நீங்கள் கட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். குழப்பம் என்னவென்றால், பலர் இன்றைக்கு நக்சலைட்டுகளை பார்க்கிறோம், மற்றவர்களை பார்க்கிறோம், அவர்கள் தொழிற்சங்கத்திற்குள்ளே இப்போது நுழைந்திருக்கிறார்கள். விபிசியினுடைய காலத்தில் தொழிற்சங்கத்திலேயே கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காலம். தொழிற்சங்கத்தில் ஈடுபடுவதெல்லாம் ஒரு திருத்தல்வாதம், தொழிற்சங்கத்தில் ஈடுபடுவதெல்லாம் பொருளாதாரவாதம், ஒரு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை நடத்தக்கூடாது என்றெல்லாம் அன்றைக்கு மிக வலுவாக அவர்கள் கருத்தை வைத்துக் கொண்டிருந்த காலம். இப்போது அந்த தரப்பிலிருந்து பல தொழிற்சங்கத்திற்குள்ளே வருகிறார். வருகிற போது தொழிலாளி முதலாளிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுத்துகிற போது அவர்களுக்கு ஒரு கருத்து குழப்பம் ஏற்படுகிறது. என்ன குழப்பம்? தொழிற்சங்க வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது என்பதிலே அவர்களுக்கு தெளிவில்லை. வலுவான கட்சி, வலுவான அரசியல் இயக்கம், அதன் மூலமாக மட்டும்தான். ஒரு கட்சியை கட்டுவதற்கு வெகுஜன அமைப்பு மிக மிக முக்கியமானது. தொழிற்சங்கம், விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மாதர் சங்கம், மாணவர் சங்கம் என்பதை போன்ற வெகுஜன அமைப்புகள் மிக மிக அடிப்படையானது. கம்யூனிஸ்ட் கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சி என்று மட்டும் சொல்லி நீங்கள் மக்களை அணுகுவது என்பது சிரமம், முடியாது. அவன் பிரச்சனையில், அவன் கோரிக்கையில் இந்த மக்களை திரட்டி அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவை உண்டாக்கி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரட்சியை, புரட்சிகர கருத்தை நீங்கள் போதிக்க வேண்டும் என்ற அதை நேர்த்தியோடு செயல்படுத்தியவர் அவர். இன்றைக்கும் நமக்கு முழு நேர்த்தி வந்து விட்டதாக சொல்ல முடியாது, ஆனால் அதில் மிக நேர்த்தியாக அதை செய்ய வேண்டும் என்று அந்த கருத்தை முன்னெடுத்தவர் அவர். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஆள் கிடைத்தால் கூட அவரை உட்கார வைத்து மணிக்கணக்காக பேசி அவனை கம்யூனிஸ்ட் ஆக்க முடியுமா, அவனை உண்மையை உணர வைக்க முடியுமா, எது உண்மையான மாற்று என்பதை தெரிய வைக்க முடியுமா என்பதற்கான முயற்சி அவர் மேற்கொள்வார். சலிப்பு அவருக்கு வந்ததே கிடையாது. என்னை போன்றவர்கள்லாம் அன்றைக்கெல்லாம் நாங்கள் மாணவர்கள், 67, 68, 69 காலத்தில் நாங்கள் ஒரு 7-8 பேர். இந்த 7-8 பேரை பார்ப்பதற்காக 1:30 மணிக்கு கல்லூரிக்கு வருவார். 1:30 மணிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு டீ வாங்கி கொடுத்து விட்டு கடற்கரையில் சிற்று நேரம் உட்கார்ந்து விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவோம். இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன், எப்படி இது சாத்தியம்? இந்த நேரம் ஒதுக்குவது என்பது நபர்களை அடையாளம் கண்டு, நபர்களை குறிவைத்து, அவர்களை கொண்டு வருவது. நான் நூற்றுக்கணக்கான பேரை சொல்ல முடியும், அவர் அப்படி யாரையெல்லாம் அவர் குறிவைத்தார், குறிவைத்து எப்படி அவரிடம் பேசினார், எப்படி நேரம் ஒதுக்கினார். அதாவது ஒரு புரட்சிக்காரனை உருவாக்குவது என்பது ஒரு 10வதுல வந்துடாது, மற்றதாக வந்துடாது. எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்ற வேண்டும் என்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். எதுவெல்லாம் இயற்கை என்று நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் செயற்கை, அதுதானே உண்மை. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக நிற்கக்கூடியவர்கள் மிக கடுமையாக முயற்சித்தால்தான் ஒரு மனிதனை ஒரு புரட்சிக்காரனாய், இன்றைக்கு இருக்கிற அவனுடைய எல்லா எண்ணங்களிலும் இருந்து மாறுபட்டவனாய் மாற்ற முடியும். இன்றைக்கு சமூகத்தில் ஒரு சூழல் இருக்கிறது, கடுமையான சூழல். விவசாயிகள் எப்படி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் எப்படி போராடுகிறார்கள், பெரிய ஐடி என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல், இந்த சூழலில் அவர்கள் போராடக்கூடியவர்களாக, இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களாக, இதிலெல்லாம் மாற்றம் தேவை என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கிற இந்த சூழலை நாம் எப்படி அவர்களை ஒரு கட்சிக்காரர்களாக அல்லது அவரை ஒரு அரசியல் சிந்தனையாளர்களாக, எது உண்மையான மாற்று என்பவர்களாக மாற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இது. அந்த சூழலை பயன்படுத்துவது என்பதுதான் ஒரு கம்யூனிஸ்டினுடைய நேர்த்தி, அதுதான் ஒரு கம்யூனிஸ்டினுடைய சிறந்த பணி என்பதுதான் விபிசி தொடர்ந்து அவர் கடைபிடித்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படி நூற்றுக்கணக்கான பேரை, ஆயிரக்கணக்கான பேரை என்னுடைய பார்வையிலேயே, என்னுடைய அனுபவத்திலேயே சென்னையிலே உருவாக்கியவர் அவர். நாம் இன்றைக்கும் கை கொள்ள வேண்டியது அதுதான். வெகுஜன அமைப்புகள், வெகுஜன அமைப்புக்கும் கட்சிக்கும் இருக்கிற உறவு, அந்த உறவு கரெக்டாக சரியாக பின்பற்றப்படுமானால், அந்த உறவு சரியாக பேணப்படுமானால்,
லட்சக்கணக்கான பேரை கொண்ட வெகுஜன அமைப்புகளும் வரும், அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பேரை கட்சிக்கு கொண்டு வருகிற சூழ்நிலையும் ஏற்படும். இந்த ரெண்டையும் குலைப்பினால் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வராது. அதைத்தான் நம்முடைய கட்சி டாக்குமெண்ட்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு கட்டற்ற ஜனநாயகம் என்றெல்லாம் எதுவும் இல்லை. மிக மிக முக்கியம் கட்டுப்பாடு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே மிக மிக முக்கியம் கட்டுப்பாடு. எவ்வளவு வேறுபட்ட கருத்தை மாறுபட்ட கருத்தை கட்சிக்குள் சொன்னாலும் அமைப்புக்குள் சொன்னாலும் பிறகு ஒரு முடிவு எட்டப்படுகிறது என்றால் அந்த முடிவுக்கு நிற்க வேண்டும். தன்னுடைய கருத்தை பொது முடிவுக்கு உட்படுத்தி கொள்ளவர்கள் தான் உண்மையான புரட்சிக்காரனாக இருக்க முடியும் என்று அவர் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். இதுவெல்லாம் இன்றைக்கு இல்லை. அதே மாதிரி கடைசியிலே உங்களுக்கு தெரியும், தொடர் விபிசி எந்த ஒரு இந்த பதவி எனக்கு வேண்டும், அதை அடைவதற்காக ஒரு தனி முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் அவரை 68 பார்த்த அந்த அளவில் 87 மறைகிற வரையிலே எந்த தனி முயற்சியும் எடுத்தலை. எனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது, எஸ்ஏபிக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். அவர் மறைகிற போது நம்முடைய கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தான், அவர் ஒன்று மாநில செயற்குழு உறுப்பினர் இல்லை. நான் எல்லாம் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கலாம் என்றால் அவர் அன்றைக்கு மாநில செயற்குழு உறுப்பினராக இல்லை, மத்திய குழு உறுப்பினராக இல்லை. அவர் மறைகிற போது ஒரு மாநில குழு உறுப்பினராக இருந்தார். எங்களுக்கெல்லாம் அவரை போன்றவர்கள் இல்லாமல் அது என்ன மாநில செயற்குழு என்ற எண்ணம் கூட வந்தது உண்டு. ஆனால் அவரை பொறுத்தவரையில் ஒன்று சொல்வார், எந்த பதவியில் நீ இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, எந்த தலைவருக்கு விசுவாசமாக இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ விசுவாசமாக இருக்க வேண்டியது புரட்சிக்கு மட்டும்தான். பி லாயல் டு ரெவல்யூஷன். முழுநேர ஊழியர் ஆனபோது அவர் தான் முழுநேர ஊழியர் ஆக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். முழுநேர ஊழியராக ஆக்கினார். கடைசியில் சொல்லுவார், நான் தான் உனக்கு எடுத்துவேன் இல்லை அப்படிம்பாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு தமாசா சொல்லுவார். அதாவது முழுநேர ஊழியராக நான் வந்த பிறகு மாணவர் சங்கத்திலிருந்து தொழிற்சங்க முழுநேர ஊழியராக நான் வருகிறேன். பலர் என்னை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, யோ மாணவர் சங்கத்திலே ஏரியா தொழிற்சங்கத்தில் போனேன்னா ஒரு லெட்ஜரை கொடுத்து மற்றதை கொடுத்து எழுத வச்சுருவாங்க, நீ கிளர்க்கு மாதிரி ஆயிடுவே, குமாஸ்தா மாதிரி ஆயிடுவே என்று என்னை வந்து பேசினாங்க. நான் உடனே விபிசிட்ட சொன்னேன், என்ன தோழர் அதே மாதிரி தான், நான் டிரான்ஸ்போர்ட் தொழிற்சங்கத்துக்குள்ளே போனோன்னா இவ்வளோ பெரிய லெட்ஜர் கொடுத்தாங்க, மெம்பர்ஷிப் எழுதணும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. உடனே நான் சொன்னேன், என்ன தோழர் இப்படி சொல்கிறாங்க, லெட்ஜர் கொடுத்துருவாங்க, குமாஸ்தா ஆயிடுவாங்க. ஏன்னா நம்மளும் ஒரு கனவு இருக்கணும், உடனே கையில் துப்பாக்கி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. இப்படி இருந்தது. உடனே அவர் சொன்னார், உட்கார வச்சு சொன்னார், கிட்டத்தட்ட 30 மணி நேரம் பேசினார், என்னடா மக்கு பேசுகிற, எந்த புரட்சி டெஸ்க் ஒர்க் இல்லாமல் வரும், எந்த புரட்சி இந்த மாதிரியான வேலை இல்லாமல் வரும், யார் சொன்னா உனக்கு தனியாக இருக்குன்னு. புரட்சி உண்மையிலேயே நடக்கணும்னா இது போன்ற வேலைகள் மூலமாக லட்சக்கணக்கான பேரை திரட்டித்தான் வரும். இதுதான் உண்மையான புரட்சி. அதாவது புரட்சியை நோக்கின உண்மையான பயன் இது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லும் இல்லையா, இது குமாஸ்த வேலையா, இது பொருளாதார வேலையா, இது அனா பைசா கோரிக்கையா, அந்த கோரிக்கையா, இந்த கோரிக்கையா என்ற வாதம் இப்போதும் இருக்கிறது, இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், இந்த எல்லாம் சேர்ந்தது தான் புரட்சி, தனியாலாம் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தனியாலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து தேர்தலில் நிற்கிறது, தேர்தலில் போட்டி போடுறது, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் அன்றைக்கு நக்சலைட்டுகள் தோன்றிய பிறகு தேர்தல் கூடாது என்று சொன்னபோது மற்றது சொன்னபோது அப்போது ஏற்பட்ட மிகப்பெரிய விவாதங்கள் மற்றதிலெல்லாம் அவருடைய பங்குங்கிறது வந்து பிரமிப்பானது. அவர் கொடுக்குற ஏராளமான கொட்டேஷன், ஏராளமான சான்றுகள் மற்றதெல்லாம் எடுத்து எப்படி நம்முடைய நிலை சரியானது என்பதற்காக, தேர்தலில் நிற்பது மற்றது என்பதற்காக அவர் பேசிய பேச்செல்லாம். 1972 அவர் கத்தியால் குத்தப்படுகிறார். அடுத்த 3 வருடத்திற்குள்ளே எமர்ஜென்சி வருகிறது. எமர்ஜென்சிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். லட்சக்கணக்கான பேர் சிறையில் கிடக்கிறோம், எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்த்தாக வேண்டும் என்கிற நிலைமை அவ்வளோ மோசமானது. அவசர காலம், அவசர கால முடிவிலே தேர்தல் வருகிறது. தேர்தலிலே இந்த கத்தி குத்துக்கு யார் காரணம் என்று நாம் கருதி காரணமோ அவர்களோடு உறவு வைக்கிறோம். அப்போது பிபிசியை பார்த்து எல்லோரும் கேட்கிறார், நிறைய பேர் கேள்வி, இந்த மாதிரி கூட்டங்களில் என்ன தோழர் உங்களை குத்துறவங்களோடய சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன தோழர் உங்களை குத்துறவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் சொன்னார், என்னை குத்துனதுங்கிறது கரெக்டு, சரி உண்மைதான்,
அதே நேரத்தில் ஒட்டுமொத்த ஒரு தேவை, ஒரு பெரிய அபாயம் என்று வருகிற போது அந்த தேவைக்கு நம்முடைய சொந்த கோபங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும், சொந்த நிலைமைகளை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கங்கள்லாம் பிரம்மாண்டமானது. அந்த கேள்வியை கேட்கிறவர்கள் இருக்கிறார், பிபிசி குத்திவர்களோடு கூட்டா இப்போ நீங்கள் ஆர்கே நகரில் ஆதரிச்சனா அதை கேட்குறாங்க. எப்போ 72 கூத்துனது, அவர் இருக்கிற போதே. அதாவது ஆர்கே நகரோ அல்லது மற்றதோ இது போன்ற தருணங்களில் நாம் எடுக்கிற சில நிலைப்பாடுகள் என்பது அடிப்படை நோக்கத்தை நோக்கி நாம் போகிறோம். இடது ஜனநாயக அணி, மக்கள் ஜனநாயக முன்னணி என்பதை நோக்கி நாம் போக வேண்டிய ஒரு 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 நெடுந்தொலைவு பயணம் அது. அந்த பயணத்துக்குள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் தேர்தல். அந்த தேர்தலிலும் நீங்கள் சில தந்திரங்களை கையாள வேண்டியிருக்கிறது. அதை பொருத்தமாக நாம் கையாள வேண்டும். அதை பார்த்து நாம் அஞ்சவும் கூடாது, அதை பார்த்து பொருத்தமாக நாம் முடிவெடுப்பதற்கு தயங்கவும் கூடாது என்கிற முறையில் தான் நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் போகிற போது பலவிதமான சங்கடங்கள் வருகிறது, பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டு இது சரி இது தவறு என்று முடிவெடுத்த வண்ணம் நாம் போக வேண்டியிருக்கிறது. அதற்கும் நாம் பயப்படக்கூடாது, அதற்கும் நாம் அஞ்சக்கூடாது. செய்துவிட்ட தவறை அல்லது நடந்துவிட்ட ஒரு பிழையை அல்லது ஏற்பட்டுவிட்ட ஒரு பின்னடைவை பார்த்து அஞ்சாமல் அதிலிருந்து படித்து அடுத்ததற்கு செல்ல வேண்டும், அதுதான் முக்கியம் என்கிற முறையில் அவரோடு இருந்தபோது எனக்கு கிடைத்த அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அவருக்கு இணையாக இன்னொருவரை பார்ப்பது சிறந்தது. எந்த விதமான சலனமும் அவருக்கு வராது. நான் சிலவற்றை சொல்ல முடியாது, கட்டுப்பாடு கருதியே சொல்ல முடியாது, இந்த கூட்டத்தில் சொல்ல முடியாது. ஆனால் எந்த சலனமும் அவருக்கு ஏற்பட்டது கிடையாது. எவ்வளவு வேறுபட்டு இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த கட்டுப்பாடு உள்ள ஒரு கம்யூனிஸ்டாகவே கடைசி வரை வாழ்ந்தவர், பதவிக்காகவோ மற்றதற்காகவோ அவர் வாழ்ந்ததில்லை. அதுதான் அவருடைய சிறப்பு. நாம் சிந்திப்பது என்று சொன்னால் எதையும் ஒரு குறிப்பிட்ட இது அது இந்த பொறுப்பு, பதவி என்பதெல்லாம் நமக்கு பொறுப்பு அவ்வளவுதான், அதற்கு மேல் அதற்கு வேறு ஒன்றுமில்லை என்கிற சிந்தனையோடு நாம் நம்முடைய போராட்டங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு முன்னேற வேண்டும். நம்முடைய கட்சிக்கு வலுவான ஒரு பின்புலத்தை உண்டாக்க வேண்டும். வெகுஜன அமைப்புகளை அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அமைப்புகள் மூலமாக வலுவான ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உண்டாக்க வேண்டும். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சியாக புரட்சியை நடத்துவதற்கு தேவையான ஒரு எல்லா வகையிலும் ஒரு பொருத்தமான ஒரு தொழிலாளி வர்க்க இராணுவம், ஒரு தொழிலாளி வர்க்க படை என்பதாக அந்த கட்சி அமைய வேண்டும். திரும்ப திரும்ப அவர் சொல்வார், நீ ஒரு இராணுவம் என்பதை மறந்துவிடாது கட்சி என்பது. அந்த அடிப்படையிலே அவருடைய வழியில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். எல்லா வகையிலும் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஆர்கே நகர் தொகுதியோ இன்னொரு தொகுதியோ ரெண்டு இருக்கிறது, ஒன்று 4000 கொடுக்குறான், 5000 கொடுக்குறான், 10000 கொடுக்குறான், பணம் கொடுக்குறான் அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்தில் மோசமான ஒன்று, அது அதனுடைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பணத்தை கொடுத்தோ மற்றதை கொடுத்தோ தான் மக்களிடம் இவர்கள் ஓட்டு வாங்க முடியும் என்பது இந்த 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 அமைப்புக்கு ஏற்பட்டுவிட்ட மிகப்பெரிய பலவீனம். எத்தனை காலத்துக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள், எத்தனை காலத்துக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பதை மக்கள் வாங்கி கொண்டு ஏமாந்து கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அது. அதை பார்த்து நாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேலும் மேலும் அவன் விழிப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அவ்வளவு கஷ்டம் இன்றைக்கு மக்களிடம் இருக்கிறது, அவ்வளவு பிரச்சனை இன்றைக்கு மக்களிடம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கொண்டுதான் நமக்கு எப்போதும் இல்லாத ஒரு சாதகமான சூழ்நிலைமை, இப்போ டெல்லியில் இருக்கிற நிலைமை, மற்ற நிலைமை, இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள் இன்றைக்கு குஜராத்திலேயும் அவர்களுடைய அந்த அந்த மாயையெல்லாம் தகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆகவே இந்த சூழ்நிலைமையில் விபிசியை போன்று புரட்சிக்கு விசுவாசமானவர்களாக, தொழிலாளி வர்க்கத்திற்கு விசுவாசமானவர்களாக, தொழிலாளி வர்க்க ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதிலே நம்பிக்கை உள்ளவர்களாக, அந்த போராளிகளாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்து வருகிறேன்.